நம்ம இப்போ இருக்கிறது தான் மதுவனேஸ்வரர் கோவில். இதுக்கு இது இருக்கிற ஊர் பேர் நன்னிலம். நன்னிலம்ங்கிறது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற சின்ன ஊர் தான், ஆனால் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர், ஒரு பழைய ஊர் இந்த நன்னிலம். நன்னிலத்துக்கு கும்பகோணம், மாயவரம், திருவாரூர் இந்த எல்லா ஊர்லேருந்து பஸ் வசதிகள்லாம் நிறையா இருக்குது. இந்த ஊரோட மையத்திலேயே இருக்குது இந்த மதுவனேஸ்வரர் கோவில். இந்த மதுவனேஸ்வரர் அப்படின்னா ஏன் வந்ததுன்னா, மதுனா தேன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்த போது இந்த தேவர்களை வந்து காப்பாற்றுறதுக்காக சுவாமி வந்து அவரை தேவர்களை வந்து தேனீக்களாக மாற்றி இங்கே காப்பாற்றுறாரு இந்த இடத்துல. அதனால தான் இந்த ஊருக்கு பேர், சாரி இந்த இடத்துக்கு பேர் மதுவனம்னு பேர் வந்தது. தேனீக்கள் மது, அதாவது தேனை வந்து கொண்டு வருவோம் இல்லையா, அதனால் அந்த அந்த தேனிங்கிற பேர் வந்து அப்படியே வந்து மதுவனம் அப்படின்னு ஆயிருக்கு. பிரம்மபுரீஸ்வரர் இது வந்து படிக்கட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து கோச்செங்கட்சோழன் கட்டிய 70 மாட கோயில்களில் ஒன்று. கோச்செங்கட்சோழனுடைய வரலாறு வேணும்னா நம்ம திருவானைக்காவலுக்கு தான் போனோம். அங்கே ஒரு சிலந்தியும் ஒரு யானையுமா இருக்குது, ரெண்டு சிவனை வழிபடுது. சிவலிங்கத்து மேலே குப்பை விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி சிலந்தி தினமும் கூடு கட்டுறது. யானை அதை தப்பாக புரிஞ்சுட்டு சிலந்தி இந்த இடத்த அசுத்தம் பண்ணுது அப்படின்னு சொல்லி அதை தினமும் கலைச்சி கலைச்சி விட்றது. அப்படி இருக்கையில் கோவப்பட்ட சிலந்தி ஒரு நாள் யானை காதுக்குள்ளே போய் கடித்து அந்த யானை செத்து போய்டுறது. அந்த யானையும் கீழே விழுந்து தன்னை உயிரை மாய்ச்சிக்கும்போது சிலந்தியும் வந்து செத்து போய்டுறது. அந்த சிலந்தி தான் அடுத்த பிறவியில் கோச்செங்கட்சோழன் அப்படிங்கிற மன்னனாக வந்து பூர்வ ஜென்ம வாசனையால் யானை ஏற முடியாத கோயிலாக நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவன் 70 கோயில் கட்டுறான் அந்த மன்னன். அந்த 70 கோயிலும் இந்த படிக்கட்டுருக்கு, படிக்கட்டுகளை சரியாக யானைகள் ஏறாது இறங்காது அப்படிங்கிறது தான் எங்களுடைய அந்த மன்னனுடைய கணக்கு. அதனால் அவன் கட்டின 70 கோயிலில் ஒரு கோயில் தான் அந்த நன்னிலத்து மதுவனேஸ்வரர் கோயில். இதுக்கு நன்னிலத்து பெருங்கோயில்னு ஒரு பேர் உண்டு. கோயில்களின் ஒரு வகை போல் இருக்கு அந்த பெருங்கோயில்னு. மீதி வந்து ஒரு 5 டைப் இருக்குது, குழக்கோயில், கரக்கோயில், ஞாழர் கோயில், இளங்கோயில் அப்படின்லாம் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இருக்கிறது முதலாம் அடுக்கு. துர்கையம்மன் தல வரலாறு நல்லா பெருசாக இங்கே போட்டிருக்காங்க. இது நான் வந்து உங்களுக்கு சொன்னது அதுதான். இது இன்னொன்னா ஒரு பெரிய வரலாறாக இங்கே எழுதியிருக்காங்க. இதான் கீழ் அமைப்பு. ஸோ இந்த நன்னிலத்து பெருங்கோயிலுக்கு வாங்க. இந்த தேவாரத்தில் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம். இவ சிவன் அருள் பெறலாம், நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே பக்கத்தில் ஸ்ரீவாஞ்சியம் இருக்குது, திருக்கொண்டீஸ்வரம் இருக்குது, நிறைய திருமருகள், திருச்செங்காட்டாங்குடி, சியாத்தமங்கை, நிறைய ஸ்தலங்கள் இருக்குது. இங்கே நன்னிலத்துக்கு வந்தால் எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம். இது சுவாமி சன்னிதி. சரியா, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.